ஸோ ஹே கைஸ், ஃபைனலி வி ரிசீவ்ட் த டேப்லெட். ஸோ ரொம்ப நாளாக ரொம்ப அப்படியே இடையில இடையில மாட்டிக்கிட்டு ஃபைனல் நம்ம கையில் வந்து வந்துருச்சு. நிறைய பேர் கேட்பீங்க, அப்புறம் ஏமாத்திரியா எங்களை வந்து டேப்லெட் வந்துருச்சுன்னு சொல்லி, கண்டென்ட் கிடைக்காம டேப்லெட் வந்துருச்சுன்னு சொல்லி நான் அதை ஒரு கண்டென்ட் ஆக்குறியா நிறைய பேர் கேட்பீங்க. அதனால தான் வந்து ப்ரூஃபுக்கு வந்து டேப்லெட்டையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். நம்ம சொன்ன டேப் ஒன்று, பட் வந்த டேப் ஒன்றுங்க, P11 டேப் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தது. பட் என்ன, அந்த எனக்கு வந்து இடையில எங்கேயும் ஃபால்ட் கிடையாது, P11 வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, டக்குனு அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. அது கவனிக்காமல் நம்மளும் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அமௌண்ட்டும் கொடுத்தாச்சு இல்லை அவங்களுக்கு வந்து. அதுக்கப்புறமா தான் மேட்ரே தெரிய வருது, அங்கே வந்து P11 ஸ்டாக் இல்லைங்க, இது M10 மட்டும் தான் வந்து இருக்குது. P11 வந்து வராது இனிமேட்டுக்கு, வந்து அடுத்த இதில் தான் வந்து வரும், நெக்ஸ்ட் மந்தில் தான் வந்து வரும் ஸ்டாக் இனிமேட்டுக்கு எங்களுக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே, என்ன பொறுமையாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தப்ப, அதுக்கப்புறமா தான் வந்து P11 வந்து நிறைய டேமேஜஸ், அதாவது நிறைய ஃபால்ட் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுனால அது நிறைய இருக்கிறத நான் சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். ஐயோ P11 ஏன் இப்படிலாம் இருக்குது, ஐயோ இனிமேட் இந்த டேப்லெட் வாங்கணும், P11 வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லெனோவாலே நல்லது வந்து M10 வந்து இருந்துச்சு. லெனோவாலே நல்லதும் கிடையாது எனக்கு, M10 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு, மற்ற கம்பெனி கூட போயிருந்துருக்கலாம், பட் M10 நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து M10 ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கோம். இது வந்து 10.3 inch வந்து இருக்கிற ஒரு ஃபுல்ல ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஸ்க்ரீன் இது நம்மளுக்கு வந்து, அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஒரு டெம்பர் கிளாஸ் வந்து வந்துருச்சு, ரோபோஸ்டோனோடது டெம்பர் கிளாஸும் கூடையாக வந்து வந்துச்சுங்க. எல்லாமே வந்து பாக்ஸில் போட்டு அமேசான் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு வந்து. அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரியுது மேட்ரு, திறந்து பார்க்குறேன் பார்த்தா எல்லாமே கிட்டுங்க, எல்லாம் கிட்டு கிடையாது. தட் மீன்ஸ் அப்படி சொல்ல வரல, பென்சில் கூட வந்து வராது, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். பென்சில் கூட நம்மளுக்கு வந்து கொடுக்கல, பென்சில் நம்ம தான் வந்து வாங்கிக்கணும், என்ன வாங்கிக்குவோம், வாங்கி நம்ம வீடியோ கண்டிப்பாக போடுவோம். பட் இன்னும் நம்மள்கிட்ட வந்து கீபோர்டு நம்மளுக்கு இதுக்கு வந்து கிடையாது, இல்லை கீபோர்டு கெஸ்டர்ஸ் வந்து உண்டு, M10 வந்து கீபோர்டு கெஸ்டர்ஸ் வந்து உண்டு, கேட்க தெரியுதா, மேக்னெட்டிக் டாட்ஸு கீபோர்டு கெஸ்டர்ஸ் வந்து உண்டு. பட் நம்ம இன்னும் கீபோர்டு கெஸ்டர்ஸ் இதில் வந்து நம்ம கீபோர்டு கூட கொடுப்பாங்க நினச்சா கூட கொடுக்கல. சரி ஓகே, இப்போ நம்ம கீபோர்டு தனியாக வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம செல்லட்டை வந்து பேசினா பேசியாச்சு, அவங்க பாக்கி அமௌண்ட்டையும் நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் கவர் கூடையே கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் ரோபோஸ்டோன் டெம்பர் கிளாஸ் கொடுத்து 22K நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து பண்ணால் பட்ஜெட் ரன் பண்ணுறாங்க. டேபோட ப்ரைஸ் வந்து 20,000, ஏன்னா நான் 19,500 வந்து வரும் நம்மளுக்கு டோட்டலாக, நம்மளுக்கு ஷிப்பிங் சார்ஜ்லேருந்து எல்லாமே போட்டு 20K. அப்போ டெம்பர் கிளாஸ் மட்டுமே வந்துனா வந்து 1,500, அப்புறம் வந்து கவர் வந்து 500. ஸோ ஃபைனலி வந்து வந்துச்சு, கூடிய சீக்கிரம் வந்து ரிவ்யூ வந்து வந்துடும். ஐ மீன் கண்டிப்பாக உங்களுக்கு நானாம் நிக்கி காலில் உங்களுக்கு ரிவ்யூ வந்துருக்கும். ரிவ்யூ மீன்ஸ் ரிவ்யூ கிடையாது, அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்கும். ரிவ்யூங்கிறது அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து போடுவோம், அதுக்கு அடுத்த வீடியோ வந்து ரிவ்யூ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் டாடா பேசியோ, பை.